ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இவ்வளோனால இமேஜஸ் வீடியோஸ் சாங்ஸ் ஃபைல்ஸை ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஷேரிட், ஷேர்மி, ஜெண்டர், எம்எக்ஸ் ஷேர் இது போல் ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம ஃபோன்லேயே ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆப்ஷன் மூலிமா ஈஸியாக ஃபைல்ஸை சிம்பிளாக ஒரு செகண்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது போல் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க. வாங்க போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க மொபைல்லேருந்து ரைட் சைடு இருக்க மொபைலுக்கு நான் ஃபைல்ஸை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரைட் சைடு இருக்க மொபைலில், அதாவது நீங்கள் ஃபைல்ஸை யார் மொபைலுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மொபைலில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மேனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நியர் பை ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வர எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நியர் பை ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மேனில் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ டேர்ன் ஆன் கொடுத்துக்கோங்க. இப்போ லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும், அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எவரி ஒன் கான்டாக்ட்ஸ் ஹிடன் மூணு ஆப்ஷன் காமிக்கும். இதில் கான்டாக்ட்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா எவரி ஒன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் டன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட்ஸ் வச்சு கூட நீங்கள் டன் கொடுத்துக்கலாம், இல்லைனா எவரி ஒன் வச்சு கூட நீங்கள் டன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரிசீவ் பண்ணுற மொபைலில் நம்ம செட்டிங்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சென்ட் பண்ணுற மொபைலில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ்லாம் இருக்குது. இதை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அந்த இமேஜஸ்லாம் நான் வந்து டேப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து காமிக்கும். அதில் நியர் பை ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் சர்ச் ஆகிட்டு உங்கள் நேம் இல்லைனா மொபைல் நேம் வந்து காமிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கனெக்டிங் ஆகும். இப்போ ரிசீவ் ஆகிற மொபைலில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து அக்செப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ஷேர் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஷேர் ஆகிடுச்சு. ஷேர் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டன்னு காமிக்குது. டன்னை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ அந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகணும், ஃபைல் மேனேஜர்லேயே டவுன்லோட்ஸ்லேன்னு கேட்கும். அதுக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேலரியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் ஷேர் ஆயிடுச்சு. ஸோ இது போல் எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் நீங்களும் உங்கள் ஃபைல்ஸை ஈஸியாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.